புதுச்சேரியில் கனமழையால் பாதித்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் நாளை பள்ளி கல்லூரிகளை திறக்க ஆயத்தம். கிருமி நாசினிகளை கொண்டு தூய்மைப்படுத்தியும் இடைவெளியுடன் இருக்கைகளை அமைத்தும் பணிகள் தீவிரம். அணையின் வரலாற்றில் 20வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது பவானிசாகர் அணை. உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ராணிப்பேட்டை அருகே எடையிடாமல் நிலுவையில் தேங்கிய 10,000 நெல் மூட்டைகள். முன்னறிவிப்பின்றி நெல் கொள்முதல் நிலையத்தை மூடியதால் விவசாயிகள் போராட்டம். டெல்டா மாவட்டங்களில் யூரியா டிஏபி உரங்களுக்கு கடும் தட்டுப்பாடு. மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்துக்கு கூடுதல் உரங்களை வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். சீர்காழி அருகே அரவி மில்லில் பதுக்கி வைத்திருந்த 8 டன் நெல் மூட்டைகள் பறிமுதல். வெளி மாவட்டங்களிலிருந்து குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்பதாக புகார். மின்மாற்றி அமைக்க 5 மரங்களை வெட்டி வீழ்த்திய ஊராட்சி நிர்வாகத்துக்கு கண்டனம். 5 மரங்களுக்கு பதிலாக 100 மரங்களை நட்டு பராமரிக்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டோக்கியோவில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு மேலும் தங்கம் கிடைத்துள்ளது. ஈட்டி எறிதலில் 68.55 மீட்டர் தூரம் வீசி தங்கம் வென்றார் சுமித் அண்டில். பாரா ஒலிம்பிக்கில் இந்திய வீரர் சுமித் அண்டில் சாதனை படைத்ததற்காக தேசமே பெருமை கொள்கிறது என பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். ஹரியானாவில் விரைவில் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அமல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் வட்டு இறுதல் போட்டியில் இந்திய வீரர் வினோத்குமார் பெற்ற பதக்கம் திரும்ப பெறப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. காஷ்மீரில் சர்வதேச எல்லை வழியாக இந்தியாவுக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ஸ்டுவர்ட் பின்னி ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக விளையாடி வந்த வாஷிங்டன் சுந்தர் IPL 2021 சீசன் எஞ்சிய போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார். ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 30 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 3வது நாளாக நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர்கள், கடந்த சில தினங்களாக பெய்து வரும் காற்றுடன் கூடிய கனமழையால் நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பயிர் காப்பீட்டு முழுமையாக செய்யப்படாத நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த பட்ஜெட்டில் மக்கள் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும், தற்போது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதரின் தலையிலும் ரூபாய் 82,000 அளவிற்கு கடன் சுமை உள்ளதாகவும் திமுக உறுப்பினர் நாஜிம் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம் ஆகியோர் அரசின் வருவாயை பெருக்க உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மத்திய அரசின் நிதி உதவியும் கூடுதலாக பெறப்படும் என்று உறுதியளித்தார்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செப்டம்பர் 1 தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவதால் வகுப்பறைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தும் பணியை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கிருமி நாசினிகள் கொண்டு தூய்மைப்படுத்தும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இதனால் கோவை அரசு கலைக் கல்லூரியில் செயல்பட்டு வந்த கொரோனா சிகிச்சை மையம் வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டது. மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கொரோனா வழிமுறைகள் வாட்ஸ்அப் மூலம் மாணவர்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதேபோல் கடந்த 3 பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் கோவை அரசு கல்லூரியில் மாணவர்களுக்கு சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு தடுப்பூசிகள் போடப்பட்டன. இதேபோல் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் செப்டம்பர் 1 தேதி பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கப்படுவதால் முன்னரே கிருமி நாசினி கொண்டு வகுப்பறைகளை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. மேலும் சமூக இடைவெளியுடன் இருக்கைகள் அமைக்கும் பணிகளிலும் பள்ளி ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கொரோனா 2 அலை காரணமாக கடந்த மார்ச் மாத இறுதியில் மூடப்பட்ட பள்ளிகள் கிட்டத்தட்ட 5 பிறகு மீண்டும் திறக்கப்படுவதால் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையாலும் பில்லூர் அணையில் 3000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுவதாலும் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு சராசரியாக 2800 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் 105 கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 102 எட்டியது. இதையடுத்து 102 மேல் வெள்ள நீரை தேக்கி வைக்க இயலாது என்பதால் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே ஆற்று மதகில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. எனவே ஆற்றில் துணி துவைக்கவோ குளிக்கவோ கூடாது என்றும் தாழ்வான பகுதியில் இருப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 1955 கட்டப்பட்ட பவானி சாகர் அணை தற்போது 20வது முறையாக 102 எட்டியுள்ளது. அணை நிரம்பியதால் கீழ்பவானி பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த மகேந்திரவாடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அரசு அறிவித்த நாட்களுக்கு முன்னதாக கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதால் 10,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெமிலி பானவரம் செல்லும் சாலையில் கொள்முதல் நிலையத்தின் எதிரே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழையில் நனைந்து முளைத்த நெல்மணிகளை கையில் ஏந்தியும் சாலையில் கொட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த சோளிங்கர் காவல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளின் போராட்டத்தை கைவிட செய்தார். டெல்டா மாவட்டங்களில் யூரியா உள்ளிட்ட உரங்களின் தட்டுப்பாடு காரணமாக பெருமளவு மகசூல் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குருவை சாகுபடி சுமார் 400,000 ஏக்கருக்கு மேல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 164,000 ஏக்கர் அளவிற்கு குருவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் யூரியா பொட்டாஸ் உள்ளிட்ட உரங்களின் தேவையும் அதிகரித்துள்ளது. ஒரு ஏக்கருக்கு 2 யூரியா டிஏபி என கணக்கை எடுத்துக் கொண்டால் 8,00,000 மூட்டைகள் தேவை. மத்திய அரசு மாநிலங்களுக்கு குறைந்த அளவிலேயே யூரியா பொட்டாஸ் உள்ளிட்டவையும் அதற்கு தேவையான மானியங்களும் வழங்குவதால் உரம் தட்டுப்பாடு என்பது கடுமையாக ஏற்பட்டுள்ளது. சாகுபடிக்கு தேவையான முழுமையான யூரியா டிஏபி உள்ளிட்ட உரங்கள் வரவில்லை. குறுவை தொகுப்பு திட்டத்தில் படிப்படியாக வழங்கப்பட்டு வந்தாலும் பிற விவசாயிகளுக்கு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு ஒரு தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு கூடுதலாக உரங்களை அளிக்க வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். தேனி அருகே உள்ள ஸ்ரீரங்கபுரம் ஊராட்சியில் விளையாட்டு மைதானத்தில் இருந்த நாவல் மரம், அரச மரம், வேப்ப மரம் என 5 மின்வாரியம் கேட்டுக் கொண்டதால் ஊராட்சி நிர்வாகத்தினர் வெட்டி அப்புறப்படுத்தினர். இதையடுத்து அதே கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்ற சமூக ஆர்வலர் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள நிரந்தர மக்கள் நீதிமன்றத்தில் புகார் அளித்து வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கில் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள், செயலாளர் சுருளி ஆகியோர் அளித்த விளக்கத்தில் மரக்கிளைகளை வெட்டுவதற்கு உத்தரவிட்ட நிலையில் தவறுதலாக மரங்கள் வெட்டப்பட்டதாக வருத்தம் தெரிவித்தனர். ஆனால் இதை ஏற்க மறுத்த நீதிபதி முகமது ஜியாவுதீன் அவசியமில்லாமல் மரங்கள் வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், ஸ்ரீரங்கபுரம் ஊராட்சியில் வெட்டப்பட்ட 5 பதிலாக 100 மரக்கன்றுகளை 1 நட்டு பராமரிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார். மேலும் மரக்கன்று நடுவதை கிராம நிர்வாக அலுவலர் உறுதிப்படுத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி கூறினாா்.
சீர்காழி அரசு கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய பதுக்கி வைக்கப்பட்ட 8 டன் வெளிமாவட்ட நெல் மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் போதிய அளவு நெல் விளைச்சல் இல்லாததால் நெல் கொள்முதல் நிலையத்தில் வெளி மாவட்ட நெல் மூட்டைகளை வியாபாரிகள் குறைந்த விலைக்கு வாங்கி சீர்காழி பகுதியில் உள்ள கொள்முதல் நிலையத்தில் கூடுதல் லாபத்திற்கு விற்று லாபம் அடைந்து வந்தனர். இதையடுத்து வெளி மாவட்ட நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் மறைமுகமாக கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் சீர்காழியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடலூரில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அகனி கிராமத்தில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய லாரி 2 டிராக்டர்களில் ஏற்றி வந்த 8 டன் நெல் மூட்டையுடன் சீர்காழி தாடாளன் கோவில் பழைய அரவை மில்லில் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து 8 டன் நெல் லாரி 2 டிராக்டர்களை சீர்காழி குடிமைப்பொருள் தனி வட்டாட்சியர் பறிமுதல் செய்தார். பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையில் பணியாற்றும் ஆயுதப்படை போலீசார் முதல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வரையிலான காவல்துறையினருக்கு ஆண்டுதோறும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடத்தப்படுவது வழக்கமான ஒன்றாகும். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த இந்த பயிற்சி கடந்த 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நாரணமங்கலம் காவல்துறை துப்பாக்கி சுடும் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் காவல் கண்காணிப்பாளர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், துணை காவல் கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு தனியாகவும் சிறப்பு உதவி ஆய்வாளர் முதல் ஆயுதப்படை காவலர் வரையிலான போலீசாருக்கு தனியாகவும் என 2 கட்டமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு போட்டிகள் பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னையை அடுத்த புழல் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராதா கிரிதாரி கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணர் மற்றும் ராதாராணி விக்கிரகங்களுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீர், தயிர், நெய், தேன், கற்கண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக ராதாகிருஷ்ணர் விக்கிரகங்களுக்கு வெண்ணெய் அடிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. கிருஷ்ணர் மற்றும் ராதாராணி சிலைகளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு கீர்த்தனைகள் ஆரத்தி செய்யப்பட்டன. ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் மதுரைக்கு வருகை தந்து மாட்டுத்தாவணி அருகே கூடாரம் அமைத்து சிலை தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு காரணமாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் பெயரளவிலேயே நடைபெற்றதால் 2 ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் தேங்கியுள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தற்போது சதுர்த்தியை ஒட்டி 2 ஆண்டுகளாக தேங்கியுள்ள விநாயகர் சிலைகளுக்கு வர்ணம் திட்டி புதுப்பிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக பாதுகாப்பதில் அதிகளவிற்கு சிரமம் ஏற்பட்டது எனவும், கடன் வாங்கி தொழிலை தொடங்கிய நிலையில் கொரோனா ஊரடங்கால் கடனை திருப்பி செலுத்த இயலாமல் சொந்த ராஜஸ்தானுக்கு திரும்ப முடியவில்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர். 25 வருஷமா வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து வெகு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கடந்த 2019லேருந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாட முடியல இந்த கொரோனா பிரச்சனையினால. இப்போ வந்து கொரோனா குறைஞ்சிருக்கிறனால சிலை வாங்கலாம்னு வந்தோம். 2019ல் செஞ்ச சிலைகள் தான் இன்னமும் அப்படியே பெண்டிங் நிற்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த வட்டம் பெர்மிஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. பெர்மிஷன் கிடைச்சிச்சுண்டா நாங்கள் வந்து முறையாக வந்து சிலையை வந்து புக் பண்ணி நாங்கள் வருடந்தோறும் எப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், 2019க்கு முன்னாடி எப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்தோமோ அதேமாரியே வந்து விநாயகர் சதுர்த்தியை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவோம். 1 வருஷமாக அந்த அப்போலேருந்து இங்கேயே இருக்கேன். 2 வருஷம் 2019ல் இங்கேயே இருக்கேன் நான். இங்கே 3 வருஷம் எங்களை வந்துருச்சு, அங்கேயே இருக்கோம். ஊர் போங்க போக முடியல எங்களுக்கு. இது இனி விநாயகர் விட்டு போனோம்னா போட்ட காசு செலவு எல்லாம் போட்டு எல்லாம் எங்களுக்கு போயிடும். அது ஒரு நம்பிக்கையில் இங்கே இருக்கும். இந்த வருஷம் ஓடுமான்னு இல்லை, ஆனால் அரசாங்கம் இந்த வருஷம் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும், இந்த வருஷம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வரைக்கும் அனுமதி கொடுப்பா ஒரு நம்பிக்கையில் அங்கே இருக்கும். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக எல்லைப் பகுதியில் உள்ள மண்வயல், ஸ்ரீமதுரை, போஸ்பரா உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த சில தினங்களில் மட்டும் 7க்கும் மேற்பட்ட மாடுகள் புலியால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கின்றன. அதேபோல தேவன் எஸ்டேட் பகுதியிலும் புலி தாக்கி 5க்கும் மேற்பட்ட மாடுகள் உயிரிழந்திருக்கின்றன. முதுகுழி கிராமத்தில் புலி தாக்கியதில் 1 தொழிலாளியும் உயிரிழந்திருக்கிறார். நேற்றைய முன்தினம் மாடுகள் கொல்லப்பட்ட பகுதியில் வனத்துறையினர் பொருத்திய கண்காணிப்பு கேமராவில் புலியின் உருவம் பதிவாகியிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு புலி தொடர்ச்சியாக மாடுகளை கொன்று வருவதாக வனத்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி எல்லைகளில் புலியின் நடமாட்டத்தை வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனா்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் கொரோனா காரணமாக 22 புனித தீர்த்த கிணறுகள் இன்று வரை திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் பக்தர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் ஏமாற்றமடைந்து தீர்த்த யாத்திரை நிறைவு பெறாமல் பாதியிலேயே செல்லக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. மேலும் 450 மேற்பட்ட ராமேஸ்வரம் யாத்திரை பணியாளர் குடும்பங்கள் திருக்கோவில் தீர்த்த கிணறுகளை மூடப்பட்டதால் தங்கள் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். எனவே மீண்டும் மாவட்ட நிர்வாகம் தீர்த்த கிணறுகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக பெங்களூரு செல்லும் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. இன்று ஒருநாள் மட்டும் முழுமையாக அனைத்து வழித்தடத்திலும் பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. எர்ணாகுளம் பெங்களூரு இன்டர்சிட்டி சிறப்பு ரயில் 31 தேதி காலை 9:10 மணிக்கு புறப்பட்டு சேலம் திருப்பத்தூர் குப்பம் பங்காரப்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் வழியாக பெங்களூரு சென்றடையும் என்று சேலம் ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செப்டம்பர் 1 தேதி புதன்கிழமையிலிருந்து வழக்கம் போல அனைத்து ரயில்களும் ஓமலூர் வழியாகவே வந்து செல்லும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த ஆலத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ கண்ணபிரான் கோயிலில் 28th ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறுதல் உரியடி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பலமுறை முயன்று வழுக்கு மரம் ஏறினர். பின்னர் நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரியடித்தனர். முன்னதாக ஸ்ரீ கண்ணபிரானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. மேட்டூர் அடுத்த மாதையன்குட்டை பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 1974 ஆண்டு கட்டப்பட்ட 2 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடம் சிதிலமடைந்து மேற்கூரை உதிர்ந்து விழுந்திருக்கிறது. இதனால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிக்கல்வித்துறை அந்த கட்டிடத்தை இடித்து அகற்றிவிட்டு அதே இடத்தில் புதிய வகுப்பறைகள் கட்டித்தர வேண்டும் என்பது பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை தரங்கம்பாடி குத்தாலம் தாலுகா பகுதிகளில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட 2000 டன் நெல் மூட்டைகளை சரக்கு ரயில் மூலம் அரவைக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கும் பணிகள் நடைபெற்றது. கொள்முதல் நிலையத்திலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கிடங்குக்கு கொண்டு செல்லப்படாமல் அரவை நிலையத்திற்கு விரைவாக இடமாற்றம் செய்யப்படுவது விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ஒசூர் அரசு மருத்துவமனையில் அசோக் லேலண்ட் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்ட 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்திற்கு வரும் செப்டம்பர் மாதம் 1,04,98,170 தடுப்பூசிகளை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். சாலை சோதனைச்சாவடியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் சுகாதார ஆய்வாளர் நடராஜ் தலைமையிலான சுகாதாரத்துறை குழுவினர்கள் முகாமிட்டுள்ளனர். கேரளாவில் நாள் 1,30,000 மேற்பட்டோருக்கு நோய் தொற்று அறிகுறி கண்டறியப்படுவதால் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் நபர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கேரளாவிலிருந்து தமிழகத்தில் நுழைபவர்கள் அனைவருக்கும் காய்ச்சல் மற்றும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண்கள் பதிவு செய்யப்பட்ட பின்பே தமிழகத்திற்குள் அனுமதிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நலம் பாரம்பரிய விவசாய அறக்கட்டளை சார்பாக நெல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். மறைந்த நெல் ஜெயராமன் தொடங்கி வைத்த நெல் திருவிழாவின் 7 ஆண்டு விழா நடைபெற்றது. வழக்கமாக 2 தினங்கள் நடைபெறும் விழா கொரோனா பொதுமுடக்கம் காரணமாக ஒரு நாள் மட்டுமே நடைபெற்றது. தனியார் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் நல்லசோறு ராஜமுருகன், தஞ்சை கோ சித்தர், மரபு விவசாயி காரைக்கால் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பாரம்பரிய நெல்லின் நன்மைகள் மற்றும் மரபு வழி விவசாயம் குறித்து கருத்துரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய நெல் விதை ரகங்களை விவசாயிகளுக்கு வழங்கினர். விழாவில் 70 மேற்பட்ட பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கடந்த ஆண்டு நெல் விதைகள் பெற்ற விவசாயிகள் அவற்றின் 2 விதை நெல்லை திருப்பி வழங்கினர். மேலும் முன்னோடி இயற்கை விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டனர்.
கோபிசெட்டிப்பாளையத்தில் அகரகார வீதியில் அமைந்துள்ள நந்த கோகுலத்தில் கோகுலாஷ்டமி விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முதல்கட்டமாக பசுமாடுகளுக்கு கோமாத பூஜையும் அதனைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணசாமிக்கு பால் பஞ்சாமிரதம் தேன் நெய் சந்தனம் மஞ்சள் பன்னீர் கனக அபிஷேகம் போன்றவை நடைபெற்றது. விழாவிற்கு குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடமிட்டு நந்த கோகுலத்தில் நடைபெற்ற பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கோகுலாஷ்டமியை ஒட்டி சிஹெச்பி காலனி செல்வ விநாயகர் கோவிலில் பசு பாதுகாப்பு சமிதி சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கன்றுடன் கூடிய பசுவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட வஸ்திரங்கள் பூ மாலைகள் அணிவிக்கப்பட்டு கோமாதாவின் உடல் பாகங்களில் இருந்து தேவர்கள் முதலான கடவுளர்கள் தோன்றியதை குறிக்கும் வகையில் 108 போற்றி அகவல்கள் பாடப்பட்டது. நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் மற்றும் ஜிஎம் உடற்பயிற்சி கூடம் ஆகியவை இணைந்து தென் மாவட்டங்களில் உள்ள உடற்பயிற்சி வீரர்களுக்காக தமிழக ஆணழகன் மிஸ்டர் சவுத் 2021 எனும் தலைப்பில் போட்டி நடத்தின. திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மேற்பட்ட தமிழக தென் மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட கட்டுமஸ்தான பல்வேறு உடல்வாக்கு கொண்ட உடற்பயிற்சி வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் மிஸ்டர் சவுத் 2021 முதல் பரிசையும் இரண்டாவது பரிசை விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த காசிராஜன் மற்றும் கதிர்வேல் ஆகியோரும் பெற்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டதால் உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். அவசர சிகிச்சை பிரிவு அருகே இயங்கிய உணவகத்தில் கடந்த சில மாதங்களாக நோயாளிகள் மற்றும் ஊழியர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கப்பட்டு வருவதாக தொடர் புகார் எழுந்துள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் ஊழியர்கள் மருத்துவ படிப்பு படிக்கும் மாணவர்கள் என அனைவரிடமும் இருந்து பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வந்த நிலையில் மத்திய உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் உணவகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் தரமற்ற மற்றும் காலாவதியான பொருட்களை பயன்படுத்தி உணவு தயாரிக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது உறுதியானதை அடுத்து உணவகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கரூரில் மதுபோதையில் கிடந்த கணவனை மனைவி செருப்பால் அடித்து இழுத்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தான் தோன்றும் மலையில் உள்ள மதுபான கடைக்கு வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு கடை விற்பனையாளரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவரை கடை ஊழியர்கள் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து போதையில் மயங்கி சாலையிலேயே அந்த நபர் விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் மயங்கி விழுந்த நபரை பற்றி அவரது மனைவிக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து டாஸ்மாக் கடை வாசலுக்கு வந்த அந்த நபரின் மனைவி போதையில் படுத்து கிடந்த கணவரை எழுப்ப முயன்றார். எழுப்ப முடியாத நிலையில் கோபமடைந்த அந்த பெண்மணி செருப்பை கழட்டி தன் கணவரை அடித்தார். அடுத்ததில் போதை தெளிந்த ஆசாமியை அவரது மனைவி இழுத்து சென்றார். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோலையார் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் வால்பாறை அண்ணாநகர் குடியிருப்புக்கு செல்லும் நடைபாதை முழுமையாக இடிந்து சேதமானது. உயிர் சேதம் இல்லை என்றாலும் அப்பகுதி குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா மூன்றாவது அலையை சமாளிக்கும் பொருட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இரண்டாவது அலையின் போது சொந்த ஊர் சென்ற வடமாநில தொழிலாளர்கள் மீண்டும் திருப்பூர் வர தொடங்கியுள்ளனர். அவர்களால் திருப்பூரில் தொற்று பரவக்கூடாது என்பதற்காக சுகாதாரத்துறை சார்பில் ரயில் நிலையத்தில் வைத்தே அவர்களுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதில் 33 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த பட்டதாரியான சந்தோஷ்குமாரை கைது செய்துள்ள மேட்டுப்பாளையம் போலீசார் அவரிடமிருந்து 24 பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். ஒரு மோட்டார் பைக்கை பறிமுதல் செய்த போலீசார் அவரை மேட்டுப்பாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர்.
மாவட்டத்தில் கொரோனா மூன்றாவது அலையை சமாளிக்கும் பொருட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இரண்டாவது அலையின்போது சொந்த ஊர் சென்ற வடமாநில தொழிலாளர்கள் மீண்டும் திருப்பூர் வர தொடங்கியுள்ளனர். அவர்களால் திருப்பூரில் தொற்று பரவக்கூடாது என்பதற்காக சுகாதாரத்துறை சார்பில் ரயில் நிலையத்தில் வைத்தே அவர்களுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதில் 33 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த பட்டதாரியான சந்தோஷ்குமாரை கைது செய்துள்ள மேட்டுப்பாளையம் போலீசார் அவரிடமிருந்து 24 பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். ஒரு மோட்டார் பைக்கை பறிமுதல் செய்த போலீசார் அவரை மேட்டுப்பாளையம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் விதைகள் தன்னார்வ அமைப்பின் சார்பாக 100,000 பனை விதைகள் நடவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இதேபோல் உத்தரமேரூரை அடுத்த பெருங்கோழி கிராமத்தில் இளைஞர்கள் குழு சார்பில் 3,000 பனை விதைகள் நடும் விழா நடைபெற்றது. மேற்கண்ட தன்னார்வ அமைப்பினர் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மரம் நடுதல் மற்றும் மழைக்காலங்களில் அருகிலுள்ள ஏரிக்கரைகளில் பனை விதை நடுதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நற்பணிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வாலாஜாபாத் ஒன்றியம் மற்றும் உத்தரமேரூர் அருகில் உள்ள பெருங்கோழி கிராம பெரிய ஏரிக்கரையில் இருபுறமும் சுமார் 100,000 மேற்பட்ட பனை விதைகளை 2.5 அடிக்கு 1 வீதம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என இளைஞர்கள் பலரும் ஒன்று கூடி நட்டனர். தேனி மாவட்டம் போடி வடக்கு மலை பகுதியில் சுமார் 1,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் விவசாய நிலங்கள் உள்ளன. அதில் மாங்காய், எலுமிச்சை, இலவங்காய் போன்ற பணப்பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன. இந்த பகுதியில் அரிய வகை வனவிலங்குகளும் வசித்து வருகின்றன. வறட்சி காலங்களில் குடித்தண்ணீருக்காக காட்டு எருமைகள், காட்டு பன்றிகள், மான்கள் போன்ற வனவிலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சேதம் விளைவிக்கின்றன. இதனால் வனத்துறை சார்பில் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு சோலார் மின்வெளி அமைக்கப்பட்டது. தற்பொழுது சோலார் மின்வெளி காட்டு விலங்குகளால் சேதமடைந்து பயன்பாட்டில் இல்லாததால் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து காட்டு விலங்குகள் சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் விவசாயிகள் பலத்த பாதிப்பு அடைகின்றனர். எனவே வனத்துறையினர் புதிய சோலார் மின்வேலிகள் அமைத்தும் வன விலங்குகளுக்காக தண்ணீர் தொட்டிகள் கட்டியும் தங்களின் விவசாய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வாய்மேடு ஊராட்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர், மாவட்ட வருவாய் அலுவலர் ஷக்கீலா, மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தீயணைப்பு நிலையத்தின் செயல்பாட்டை துவக்கி வைத்தனர். உதகை மார்க்கெட் கடை வியாபாரிகள் நிலுவையில் உள்ள 38 கோடி ரூபாய் வாடகை பணத்தை கட்டாததால் கடந்த வாரம் நகராட்சி நிர்வாகம் கடைகளுக்கு சீல் வைத்து இதற்கு கண்டனம் தெரிவித்து நகராட்சி கடை வியாபாரிகள் ஏடிசி பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தங்களுக்கு கட்டுப்படியாகும் வாடகையை நிர்ணயித்துக் கொடுத்தால் 10 நாட்களுக்குள் கட்டி முடிப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட ஐயப்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் செயல்படும் சுத்திகரிப்பு நிலையம் பராமரிக்கப்படாததால் நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தர்மக்குடிக்காடு பகுதியில் உள்ள வெள்ளாற்றில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அங்கு மணல் திருட்டில் ஈடுபட்ட தமிழ்ச்செல்வன் மற்றும் அஜித்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்தனர். மதுரை வண்டியூர் யாகப்ப நகரைச் சேர்ந்த கருப்புசாமி என்பவர் தனது வீட்டிலிருந்த பசுமாடு ஒன்று காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அவரது பசுமாட்டை திருடி சென்ற மதன் மற்றும் செந்தில்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து ஏற்கனவே பல்வேறு இடங்களிலிருந்து திருடப்பட்ட 15க்கும் மேற்பட்ட பசுமாடுகளையும் பறிமுதல் செய்தனர். செப்டம்பர் 1 பள்ளிகள் திறக்கவுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில்
டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் மாணவர் விடுதிகளை ஆய்வு மேற்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் வருகை தந்தார். அப்போது அக்கல்லூரியில் தமிழ் பண்பாட்டு மையத்தின் சார்பில் அமைக்கப்பட்ட பழம்பொருள் கண்காட்சி கூடத்தை திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் திங்களூர் அருகே சுப்பையன்பாளையத்தில் நீதிமன்ற தலைமை எழுத்தர் விஜயா சாமியப்பன் தனது குடும்பத்துடன் வெளியூர் சென்றுள்ளார். அச்சமயம் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 9.5 பவுன் நகை மற்றும் 9,500 ரூபாயை திருடர்கள் எடுத்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையரை தேடி வருகின்றனர். குன்னூர் நகரப்பகுதியில் குடியிருப்புகளின் மத்தியில் 100 அடிக்கு கீழ் கட்டுமான பணிகளுக்காக மண் தோண்டியதில் இருவர் மண் சரிவில் சிக்கி அதிர்ஷ்டவசமாக மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் இதன் அருகே மற்றொரு மண் தோண்டும் சம்பவத்தில் அந்தரத்தில் தொங்கும் கட்டடத்தால் ஆபத்து இருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் கட்டட உரிமையாளர் மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போக்லைன் தடையை மீறி பயன்படுத்த அனுமதி கொடுத்தது யார் என்ற வாதத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை நகர ரயில்வே குடியிருப்பு பகுதியில் 70 வருட பழமையான மரம் திடீரென தீப்பற்றி எரிந்ததை அடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த மின்சார வாரியத்துறையினர் மரம் சாய்ந்ததில் அறுந்த மின் கம்பிகளை சரி செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்புக்காக சில மாதங்களாக மூடப்பட்டிருந்த சுற்றுலா தலங்களுக்கு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். இந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் பெரும்பாலானவர்கள் முகக்கவசம் அணியாமல் வந்திருந்ததால் கொரோனா தடுப்பு விதிகள் கேள்விக்குறியானது.